ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு அற்புதமான பிளாக் வீடியோ பார்க்க போறோம். பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை போற வழியில இருக்கிற பாலாற்றங்கரையோரத்தில் அமைஞ்சிருக்கிற ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்கு தான் நாம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். இங்க ஆஞ்சநேயர் கோயில் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி மேலும் ஒரு சிறப்பான கோயில் இருக்குது அப்படிங்கிறத நான் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் வீடியோவை கண்டினியூவாக பார்த்து அது என்ன கோயில், அங்கே என்ன சிறப்புங்கிறத மறக்காம பாருங்க. கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய பேர் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஆஞ்சநேயருக்கு உகந்த துளசி மாலையும் கனியும் நெய் தீபமும் வாங்கிட்டேங்க. இதுதான் அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ், அருள்மிகு பாலாற்றங்கரை ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில். இதில் இருந்து நம்ம குறைஞ்சது ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ளுக்குள்ளே போகணும். இந்த இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடமா இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கு அருமையாக ஒரு மனசுக்கு அமைதியான இடமாகவும் இருக்குது. போகிற வழிகள்லையே வந்து நிறைய கடைகளும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் தனியாக யாராவது போனால் கொஞ்சம் பயமாக இருக்கும், ஆனால் ரெகுலராக போகிறவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, பயப்பட தேவையும் இல்லை. பார்க்குறதுக்கு தான் காடு மாதிரி இருக்குது, ஆனால் நிறைய பேர் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சாப்பாடெல்லாம் செய்து எடுத்துகிட்டு போனோம்னா சாமி கும்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது அருமையான ஒரு இடமா கூட இருக்கும். 2-வீலர் 4-வீலரில் வர்றவங்களுக்கு பார்க்கிங்க்கும் நல்ல இடவசதி இருக்குது. இதுதான் அந்த கோவிலனுடைய நுழைவு வாசல். இது வந்து ஒரு தரைப்பாலம். ஆக்சுவலாக வந்து இப்போ மழை இல்லாததுனால தண்ணி வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது. மழை பெய்கிற சமயத்தில் இந்த பாலத்தை தாண்டியும் தண்ணீர் ஓடும். அதனுடைய ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி எவ்வளோ தண்ணி போகுது அப்படிங்கிறத. அதிக மழை பெஞ்சு ஆற்றுல நல்ல தண்ணி போகும்போது கோவிலனுடைய தோற்றம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போவும் குறைவான அளவில் தண்ணி போய்கிட்டு இருக்குது. குட்டி குட்டியாக நிறைய மீன்கள் எல்லாம் விளையாடிட்டு இருக்குது. இந்த கோவில் தமிழக அரசால் பராமரிக்கப்பட்டுட்டு வருது. கர்ப்ப கிரகத்துக்குள்ள வீடியோ ஃபோட்டோ எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. முன்னாடி விநாயகர் இருக்காரு. விநாயகரை வணங்கிட்டு நம்ம அந்த பக்கம் போனோம்னா ஆஞ்சநேயருடைய சன்னதி இருக்குது. நான் இந்த இடத்தோட வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நான் இங்கே இருக்கிற புரோகிதர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இலங்கையில் சீதா பிராட்டியை தரிசனம் செஞ்சுட்டு வந்ததுக்கு அடையாளமாக சூடாமணியை வாங்கிட்டு வர்றாரு ஆஞ்சநேயர். அப்படி வரும்போது அவருடைய திருவுருவம் நிழலாக இந்த இடத்துல பதிஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கோயிலுடைய மிக சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததா, கன்னியாகுமரிக்கும் நாகர்கோவிலுக்கும் இடையே மருத்துவாள் மலை அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஆஞ்சநேயர் சுவாமி சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது அதனுடைய ஒரு பகுதி கீழே விழுந்ததாகவும், அதில் இருந்து ஒரு கல் எடுத்து தமிழக அரசினுடைய கூட்டுறவு சிற்பசாலையின் மூலமாக நின்ற கோலத்தில் இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி சிலை ஒன்று செதுக்கப்பட்டுச்சு. அதை இந்த கோயிலில் தான் வச்சுருக்காங்க. அது வந்து பிரதிஷ்டை பண்ணி 21 ஆண்டுகள் ஆகுது. அடுத்தது மிகச்சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் கர்ப்ப கிரகத்துக்குள்ள இன்னொரு ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய திரு உருவம் இருக்குது. அந்த ஆஞ்சநேயரினுடைய திரு உருவம் சுயம்புவாக உருவானது அப்படிங்கிறது தான் மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது. அது எந்த யுகத்தில் உருவானது அப்படிங்கிறத இன்றைக்கு வரைக்குமே அதை கண்டுபிடிக்க முடியலை. இந்த கோவிலே வந்து பாறைகளால் சூழப்பட்ட ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த பாறையில் இந்த ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய திருவுருவம் சுயம்புவாக உருவாகியிருக்குது. சுவாமி சன்னதிக்கு வெளியே வந்தோம் அப்படின்னாக்கா அழகான ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. விசேஷங்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய மண்டபமாகவே அது இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராமர் பாதத்துக்குன்னு தனியாக ஒரு சன்னதியும் உள்ளே இருக்குது. கோவில் முழுவதும் சாணியால் மெழுகப்பட்டு ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்குது. எங்கேயும் ஒரு சின்ன குப்பை கூட இல்லை, அவ்வளோ நீட்டாக பராமரிச்சிட்ருக்குறாங்க. அடுத்தது கோவிலனுடைய காம்பவுண்டை விட்டு வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சுற்றிலும் வெறும் பாறைகள் தான் நிறைஞ்சிருக்குது இந்த இடத்துல.
இந்த இடத்துல தான் எனக்கு கமலா பூங்கொடி அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அந்த அக்காவுங்க தான் சொன்னாங்க, இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் இருக்குது, நீங்கள் கட்டாயம் அந்த இடத்த பார்க்கணும், வாங்க கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக நான் இந்த இடத்தோடு திரும்புறதா இருந்தது, செருப்பு வந்து முன்னாடி கோவிலுக்கு வெளியவே கழட்டி விட்டுட்டு வந்துட்டேன். பாறையெல்லாம் பயங்கர சூடாக இருந்தது, இருந்தாலும் ஒரு கோவிலுக்கு போகிறோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டே போவோமே அப்படின்னு சொல்லி வெறுங்காலோடைய அந்த பாறையில் சூட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ அந்த சிவன் கோவிலை பார்க்குறதுக்கு வாங்க பார்க்கலாம். சாமி டெய்லி நைட்டு 12 மணிக்கு பூஜை ஆகிறத அசம்பக்கம் இருக்கிறவங்க பார்த்துருக்குறாங்க. ஓ, அந்த கோயிலில் சரி. அப்புறம் சாமி ஆடி பார்த்துட்டு என்ன நைட் ஆனால் இந்த மாதிரி மேலே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் விசாரித்து பார்த்ததில் சாமி இங்கே வந்து ஆடி நான் இந்த இடத்துல குடிகொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த இடத்துல கோயில் கட்டி சிறப்பாக கொண்டாடுங்க, நான் உங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சாமி வந்து சொல்லியிருக்கேன். அதனால் இங்கே வந்து காசி விஸ்வநாதர் கோயிலிருந்து காசியிலேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி இன்ன வரைக்கும் இன்னும் நைட்டு 12 மணி ஆனால் இங்கே ஆள் நட பொள்ளு சத்தம் வரல சத்தம் ஒள்ளு சத்தம் எதுவும் கேட்காது. இன்னும் நடந்து இன்னும் நித்தமும் அந்த பூஜை நடந்துகிட்டு இருக்குது. யார் பண்ணுறாங்க என்னன்னு தெரியாது, யாரும் தெரியாது, யாரும் வரவும் மாட்டாங்க. இந்த ஏரியாக்காரங்க அந்த டைமுக்கு இங்கே வரவும் மாட்டாங்க. சரி சரி, நித்தமும் பூஜை நடக்கும். அந்த கொரோனானால தான் இங்கே பூஜை இல்லை, ஆனால் சிவன் கோயில் உள்ளே இருக்குது. சரிங்க, விநாயகர் கோயிலுங்க, சிவன் கோயில் இன்னும் உள்ளே கொஞ்சம் உள்ளே சத்தம் மேலே பம்ப சத்தத்தோடு இன்னும் நடக்கும். இந்த ஏரியாக்காரங்க எத்தனை பேரும் எல்லாம் கண்கொண்டு காதார கேட்டிருக்கிறாங்க. சரி, அடுத்ததான் அவங்க சொன்ன அந்த சிவன் கோயிலுக்கு தான் நாம் இப்போ போயிட்டுருக்குறோம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது காட்டுக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவிலாக தான் எங்கள் கண்ணுக்கு அது தென்பட்டுச்சு. கிட்ட வந்தோம், கோவிலுடைய கேட் வந்து பூட்டி இருந்துச்சு. எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது அது. இவ்வளோ தூரம் வந்து இந்த கோவிலுக்குள்ளே போக முடியாதோ அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை தான் கொடுத்துச்சு. கோயிலை வெளியிருந்து பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டே நின்றுக்கிட்டு இருந்தோம் அந்த இடத்துல. இந்த கோவிலோட பெயர் ஸ்ரீ ஆதீஸ்வரி சமேத ஸ்ரீ ஆதீஸ்வரர் திருக்கோவில். அந்த கோவிலினுடைய சுற்றுப்பகுதியில் நிறைய பேர் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, கோவிலினுடைய சைடில் ஒரு பாதை இருக்குது, அந்த பாதை வழியாக நீங்கள் தாராளமாக உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ அந்த சைடு பாதை வழியாக உள்ளே போக போகிறோம் கோவிலுக்கு. கோவிலினுடைய கட்டுமான பணிகள் எல்லாமே வந்து பாதியிலேயே நின்றுருக்குது. இந்த கொரோனா காலகட்டத்தினால நிறைய கோயில்கள் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது, இது வந்து நாங்கள் ஆலமரம்னு நினச்சோம், பட் இது ஆலமரம் கிடையாது. இந்த மரத்தினுடைய பெயர் கல்லாரை. இந்த கல்லாரைங்கிற மரம் வந்து நிறைய மருத்துவ சக்தி அதிகமாக இருக்குது. இந்த மரம் வந்து எங்கேயுமே அதிகம் காண கிடைக்காத ஒரு மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதன் அடியில் ஒரு சிவலிங்க சுவாமி இருக்குது, அதையும் வணங்கியாச்சு. இந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி தட்சிணாமூர்த்தியினுடைய உருவு சிலை இருக்குது. இங்கே நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க, தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். காம்பவுண்ட் சுவர் கிடையாது அப்படிங்கிறதுனால சுற்றிலும் நல்ல காத்தோட்டமாக இருக்குது. கோவிலுக்குள்ளே வரும்போது அவ்வளோ அமைதியாகவும் இருக்குது. கோவில் நட சாத்தியிருக்கிறாங்கங்கிறது தான் ஒரு குறையாக இருக்குது எங்களுக்கு. இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, சாமியை கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். Thank you.
கோவிலினுடைய ஒரு பகுதியில் சப்த கன்னிகைகளுக்காக ஒரு சன்னதியும் அமைச்சிருக்கிறாங்க. அதற்கு பக்கத்திலேயே ஒரு யாக மண்டபம் ஒன்று இருக்குது, யாகசாலையும் அங்கே இருக்குது. அங்கே வந்து பங்குனி உத்தரத்தப்போ யாகம் வளர்த்தி அங்கே வர்ற பக்தர்களுக்கெல்லாம் வந்து அன்னதானம் போடுவாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த கோவிலினுடைய பூசாரி வந்துட்டாரு. இப்போ நம்ம அவரை பார்க்கலாம். என்ன, நீங்கள் எவ்வளோ வருஷமா இங்கே இருக்கிறீங்க எல்லாம் சொல்லுங்க. இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு. சரி, இது வந்து கும்பாபிஷேகம் வந்து கும்பமேளம் நடக்கும் சிலை எடுக்கும்போது. ஓ, அதை எடுக்கும்போது நிறைய கூட்டம், சரியான கூட்டங்க, கொள்ளை கூட்டம். இந்த சாமிக்கு அண்ணன் போல ஒருத்தர் கடலில் பால் கொண்டு கொடுத்தாங்க இந்த சாமிக்கு. அதிசயம் மட்டும் சொல்லிங்க, கடலில் கும்பமேளத்துலிங்க, அலகாபாத்தில். அப்புறம் கொண்டு வந்து நாங்கள் தனியாக ஒரு பத்து ஒரு மாதம் வேலை செய்யணுங்களே, வேலை செஞ்சுதான் கும்பாசம் பண்ணணும். மறுக்க சுத்தூரில் ஒரு கோயில் இருந்தது, காமாட்சியம் கோயில், அதை வச்சுட்டுங்க. ஒரு பத்து இருபது ஒரு மாதம் வச்சுட்டுங்க. அப்புறம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் கொண்டு வந்து வச்சு கண்ணை போல சனி வெள்ளிக்கிழமை வச்சுருங்க. மறுநாள் சனி சனி புரோசம் பதினாலு பதினாலு வயசுல அப்படியே இந்த லிங்க் மாதிரிங்க சில புகை பொண்ணிக்கு புகையோட நிற்குங்க. சரி, நான் வயிற்றுக்குங்க என்னடா இந்த மாதிரி இருக்குதுன்னு. நான் அப்புறம் தண்ணி ஊற்றுனா சுடுதண்ணியுமா இருக்கும், கண்ணை போல தீமுறிங்க. அப்புறம் நேரம் சாய் கொடுத்தா வாங்க பண்ணிட்டாங்க கோயில்காரு. நீ இதை பண்ணுவோம்ட்டாங்க. சந்திர சூரிய திண்ணை தின்னுற்பத்து இயற்கையான இதுங்க, சிலையிலே இருக்குங்க, இயற்கையான இது. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி கீழே கண்ணை போல பூசியாகுங்க. அப்போ ஏன் குண்டமாக வளர்த்துங்க, தீய தீய எரிங்க அப்படியே மேலே தானாவே. கண்ணை போலங்க பயிட்டாங்க. பந்தல சந்திர தீ எரிஞ்சுடுவேன், பந்தலே கிடையாதுங்க. அப்போ தன்னை போல தீ எரிஞ்சு அப்போ அவங்க வந்து மராத காலை வந்து பார்க்கறாங்க, தெரியுங்க. பக்கத்து காட்டுக்காருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி திருவண்ணாமலை ஜோதியில எப்படி எரியுமோ அதே மாதிரி திடீர்னு எரிங்க. இங்கே இருக்கிற சிவலிங்கத்தில் ஒரு அதிசயம் இருக்கிறத அங்கே இருக்கிற புரோகிதர் சொன்னார். அதை அவர் காமிச்சு தரேன் அப்படின்னு சொன்னார். கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகக்கூடாது, அதனால் நாங்கள் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகாமல் வெளியே இருக்கிற ரூம்லேருந்து கேமராவில் உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். எங்கேயுமே வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு சிவலிங்கத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். என்ன விஷயம் அப்படின்னாக்க, சிவனுடைய தலையில் இருக்கிற சந்திரப்பிறை சூரியப்பிறை இந்த லிங்கத்தில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது. அதே போல் திருநீரும், அதாவது நெற்றியில் இடுற திருநீர் பட்டையும் இந்த லிங்கத்தில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத அவர் நமக்கு காமிச்சு கொடுத்தாரு. நீங்களும் பாருங்கள். சந்திரன் மேல இருக்கு இல்லைங்களா, போயிட்டே இருக்கும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. கோயில் பூட்டியிருக்கு அப்படிங்கிற மனக்குறையோடு உள்ளே போனோம். ஆனால் வெளியே வரும்போது ஆதீஸ்வரர் ஆதீஸ்வரியோட அழகான தரிசனத்தோடவும் அழகான ஒரு தீப ஆராதனையோடவும் மன நிறைவோடவும் வெளியே வந்தோம். எல்லாம் அவன் செயல்.